ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் டேஸ்டியான ஸ்பைஸியான சுரா குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அச்சுவிட்டு சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுரா வாங்கிட்டோம். சுரா வாங்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும். இதை நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி லைட்டாக சூடானதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுறாவை அதில் சேர்த்துக்கலாம். உப்புலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுறா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது லைட்டாக சூடாறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் இருக்க தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோலை மட்டும் தனியாக உரித்து எடுக்கணும். இது வந்ததுக்கப்புறம் தோல் ஈஸியாக உரிக்க வரும், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். சுறாவை இந்த மாதிரி வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு தான் எப்போவுமே செய்யணும். இல்லைனா நம்மளுக்கு குழம்பு சாப்பிடும் போதும் சரி, சுறா சாப்பிடும் போதும் சரி, ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும். அதனால் கண்டிப்பாக தோலை எடுத்துகிட்டு தான் செய்யணும். நம்ம ஆல்ரெடி வந்து சுறாவை வேக வச்சாச்சு, குழம்புல போடும்போது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீனாக கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் எல்லா தோலையும் உரித்து எடுத்துடணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா சுறாவையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ சுறா குழம்பையே டேஸ்ட் ஆக்கிற முக்கியமான பொடியை நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக சூடானதும் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது பொன்னிறமாக வறுத்ததும் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாடியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தண்ணி சேர்க்காமல் பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ரெடி பண்ணலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாக செய்கிற மீன் குழம்பை விட இந்த குழம்புக்கு பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். இது லைட்டாக வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும், அதனால் மூடி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புல மிளகாத்தூளும் சேர்க்குறோம், மிளகும் சேர்க்குறோம். ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததும் நல்லா குழம்பு கிளறி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு
லைட்டாக கொதிக்க விட்டுடலாம். லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம சொராவை இதில் சேர்த்துக்கலாம். சொரா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொராவை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம், அதனால் ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள், சொரா நல்லா வெந்துருச்சு. இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி அச்சு வீட்டு சமையலோட சண்டே ஸ்பெஷல். இந்த ஸ்பைஸியான சொரா குழம்பை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.